நற்பவை 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ முனேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாஸ்து அப்படிங்கிறது ஒரு ரோல் பிளே பண்ணுதா, ஜோதிடத்தில் ஒரு வகைதான் வாஸ்து. அதில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது, விதிமுறைகள் நிறைய இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்முடைய வீடு ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது எப்போவுமே நாம் தெரிஞ்சுக்கணும். அது ராகு கேது நெகட்டிவ் பிளானட்ஸ்னு நிறைய பேருக்கு தெரியும். அதுக்காக அந்த கிரகங்கள் எப்படி வந்து ஒரு வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா இந்த வாஸ்து தோஷத்தையும் நீங்கள் நிவர்த்தி செய்யலாம். சில சில விஷயங்களை நீங்களாகவே நிவர்த்தி செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு வீடு பாருங்கள், அந்த வீட்டில் வந்து ஏகப்பட்ட குப்பையாக இருந்துக்கிட்டே இருந்ததுன்னு வைங்க, அது ராகுவால் பாதிக்கப்பட்ட வீடுன்னு சொல்லலாம். குப்பைனை வெறுமனை வந்து கூட்டி பெறுகிற அந்த குப்பை மட்டும் இல்லை, சில பொருள் போட்டது போட்டபடியே இருக்கும், ஒரு அலைன்மெண்ட்டே இருக்காது, மிஸ் அலைன்மெண்ட்டாக அதிகமாக இருக்கும். டைனிங் டேபிள் இருக்கும், அதிலே புக்ஸ் இருக்கும், அதுலேயே வந்து சாப்பாடு இருக்கும், அதிலே வந்து பூஜை சாமானும் இருக்கும், அதிலே வந்து என்றைக்கோ உள்ள ஊசி போன விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓ, உங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி இருக்கா, நிறைய அழுக்கு துணியாக வந்து சேர்த்து சேர்த்து வச்சிட்ருப்பாங்க, போட்ட துணியவே திரும்ப திரும்ப போட்டுட்ருப்பாங்க யாராவது ஒருத்தர், அதெல்லாம் வந்து நெகட்டிவான இம்பல்ஷன் தான், இம்ப்ரெஷன் தான். ஸோ அந்த வீடு ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். சரி, வீட்டுக்குள்ளே தான் அப்படின்ட்டு இல்லை, வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குப்பை தொட்டி இருந்து அதில் குப்பையை கொட்டிகிட்டே இருக்காங்க, உங்கள் வீட்டு செவத்துக்கு பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது, உங்கள் வீட்டில் தான் வந்து குப்பை தொட்டி கலெக்ஷன் பண்ணுற அந்த குப்பை தொட்டி பாக்ஸே உங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுவும் ராகுவின் பாதிப்பில் உள்ளது தான். நாம் என்ன பண்ண முடியும், வீட்டையே தூக்கிட்டு போக முடியும், குப்பை தொட்டியை அகற்ற முடியுமா, அவன் கார்ப்பரேஷனில் கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு போயிடுவான். ஸோ அப்போ அது வந்து ராகுவோட பாதிப்பில் இருக்குது. இதெல்லாம் எப்படிங்க சரி பண்ணுறது அப்படின்னா, நாம் அதிகமாக வந்து அந்த கெட்ட ஸ்மெல்லு நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்போ என்ன, ஊதுவத்தி கொளுத்துறது இது தான் பண்ணணும், சாம்பிராணி புகை போடுறது இப்படி தான் பண்ண முடியும். நம்ம வீட்டை எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாது, குப்பை தொட்டியை நாமளாக மாற்ற முடியாது. அவன் வந்து இங்கே தான் வைப்பேம்மா, நம்ம போய் மாற்றி வேறு பக்கம் வை அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து நகரத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. வெறுமனை குப்பை தொட்டி மட்டும்ட்டு இல்லை, வீட்டு பக்கத்துலேயே சுடுகாடு இருக்குது, இடுகாடு இருக்குது, இந்த மாதிரி மின்மையான இது இருக்குது அப்படின்னா அதுவும் ராகுவால் பாதிக்கப்பட்ட ஒரு வீடு, வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இது பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்லலை, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்காகலாம் வந்து நாம் வந்து வீடை பார்க்கும்போது, வாடகைக்கு வீடு பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து புரோக்கர் இதெல்லாம் சொல்ல மாட்டான், நம்மகிட்ட கமிஷன் வாங்கணும்னா அவன் பார்ப்பான், சொல்லவே மாட்டான். ஏன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு அனுபவத்தில் இருக்குது. நான் வந்து ஒரு தடவை வீடு பார்க்கும்போது வீடெல்லாம் பார்த்து வீட்டுக்கு குடி போயிட்டான், பக்கத்தில் பார்த்தா சுடுகாடு, அந்த இடத்துலலாம் நம்மளால் தூங்கவே முடியல, மைண்டே வந்து ஒரு டிப்ரெஷனில் அதிகமாக இருக்கக்கூடியதுக்கெலாம் வந்து அது மாதிரியான அம்சம்தான் காரணம். ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம சொசைட்டியே அந்த மாதிரி ஆயிடுச்சு, பக்கத்துலேயே மின்மயானம் இருக்கும், அது பிணத்தை எரிக்கக்கூடிய ஸ்மெல்லை நம்ம வந்து சுவாசித்தால் அது நல்லதா கெடுதல் தானே, அப்படித்தான். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கும்போது பார்த்து கவனமாக என்ன, அது பக்கத்தில் எதுவும் சுடுகாடு இருக்கா இடுகாடு இருக்கா, இல்லை நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணிடுவான், சுடுகாட்டு மேலே பிளாட்டை போட்டு நம்மக்கிட்ட தலையில் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அங்கே போய் நம்ம ஒரு 10 பணம் இருக்கிறதுக்கு மேலே நம்ம வீடை கட்டி இருந்தோம்னா என்ன ஆகுறது, நம்ம உயிரோட பணமான மாதிரி தான் கதையாகும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது அப்படித்தான். ஏன்னா பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னு நம்ம என்ன எக்ஸ்ரே வச்சு பார்க்க முடியுமா, இல்லை ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமா, இல்லை ஏதாவது பூத கண்ணாடி வச்சியாக பார்க்க முடியுமா, ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தாமல் அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்துட்டோன்னா அதோட நமக்கு சுவாகாதான். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் வந்து ராகுவால் பாதிக்கப்பட்ட இடங்கள், ராகுவோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்னு தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு வீடு பார்க்கும்போதே பக்கத்தில் எங்கேயுமே வந்து குப்பை தொட்டி போடுறானா,
நிறைய பேர் பாருங்கள் பெரிய அளவு குப்பையை சேர்க்கக்கூடிய இடங்களில் இருக்கவங்க அவங்க தான் வந்து முதல்ல வந்து அது சுவாசத்திற்கு கேடு. அதுக்கப்புறம் இவங்க நோய்வாய்ப்படுவார்கள். இவர்கள் வீட்டில் அதிகமாக ஆஸ்பத்திரி செலவுக்கு நிறையா தண்டமலக்கூடிய அமைப்பு இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி குப்பை தொட்டி இருக்குதா, இது இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்குன்னு சில ரேடியேஷன் இருக்குது, சில டைமென்ஷன் இருக்குது, சில டியூரேஷன்ஸ் இருக்குது, கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாமே இருக்குது. ஏன்னா வந்து அதெல்லாம் தவிர்த்து தான் நாம் வீடு பார்க்க வேண்டும். வீடுங்கிறது அந்த மாதிரியானது, நம்ம கோயில் மாதிரி தான் வீடை வச்சுக்கணும். அப்போ அதுக்குள்ளே இந்த கெட்ட சக்திகள், கெட்ட எனர்ஜியை வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து அந்த வீட்டை எப்படி வச்சுக்கணும், நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லா குப்பையும் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை நம்ம இன்வைட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். அதை புரிஞ்சுக்கணும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.